திவாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சித்தூரில் இதை ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரிஜினல் செம்மரம், இதை தான் நம்ம கடத்தல் மரம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அரசாங்கம் வந்து நிரந்தர மார்க்கெட் பண்ணும்போது நிச்சயமாக இதனுடைய விலை மதிப்பு சந்தனத்துக்கு அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப விலை போகிற ஒரு மரம், அற்புதமான மரம். நம்ம வீட்டில் நட்டால் கதிர்வீச்சுகளையும் கெட்ட ஆவிகளையும் மறக்கிற தன்மை உண்டு, இடி மின்னல்களிலிருந்து தாக்கிற பாதுகாக்கிற தன்மை உண்டு. இன்றைக்கு தென்னை மரத்துக்கு தான் நிறைய இடி விழுகிறனால விவசாய பெருமக்கள் வந்து தென்னந்தோப்பில் வேலி ஓரமாக சந்தன மரத்தை போட்டேன்னு சொன்னேன். இது வந்து ஏழைகளுடைய இடி தாங்கி நான் சொல்லியிருக்கேன். இது இடி தாங்கிய தாங்குகிற சக்தியும் அதே மாதிரி நமக்கு நிரந்தர வருமானத்தை கொடுக்குற ஒரு அற்புதமான பயிர். இது 6-7 அடி கயிற்றில் வந்து நம்முடைய செம்மரம் வந்து ஏறக்குறைய நம்ம சித்தூர் ப்ரொடக்ஷன் சென்டரில் ஒரு 10 லட்சம் சந்தன செம்மரத்துக்கு மேலே நம்மகிட்ட இருக்குது. இது வந்து 3 மாதத்திலிருந்து 6 மாதம், 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் நம்ம பலத்து விவசாய பெருமக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது குறைந்தபட்ச வந்து நம்முடைய கயிற்றுக்கு ஏற்றவாறு பாக்கெட்டு சைஸுக்கு ஏற்றவாறு இதனுடைய விலை வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஆகையா நீங்கள் பசுமை பூமி அணுகி இந்த செம்மரத்தை நம்ம நடவு செய்து கடன் இல்லாமல் எதிர்கால சந்ததிகளையும் பாதுகாத்து பிள்ளைகளுக்கு நம்ம பேங்கில் பணம் டெபாசிட் பண்ணுற மாதிரி இனி நம்ம பிள்ளைகளுக்கு டெபாசிட் பண்ண வேணாம். உங்கள் தகுதி கேட்டவாறு 10 மரம், 20 மரம், 50, 100, 1000 நம்ம செம்மரத்தை நம்ம நடவு செய்தால் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலமும் சந்தோஷமாக இருக்கும் என்று கூறி இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட ஒரு செம்மரத்தை பற்றி நம்ம வியூவர்ஸ் இதுவரைக்கும் நம்ம தெளிவாக பார்த்தோம். செம்மரத்தை பாருங்கள், ரொம்ப கைத்து ஒரு ஏறக்குறைய என்னுடைய கைத்தை விட ஒரு 5-6 அடி, 7 அடி கைத்து வரைக்கும் நம்ம பசுமை பூமியில் கிடைக்கும். ஆகையால் எனக்கிட்ட 10 லட்சம் செம்மரம் இருக்குது. ஆகையால் அது மினிமம் 20 ரூபாய்ந்து மேக்சிமம் அதனுடைய கைட்டு கேட்டவாறு நம்ம விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே சித்தூர் மார்க்கெட்டில் கொள்முதல் விலையில் நம்ம பசுமை பூமி விவசாய பெருமக்களுக்கு லாப நோக்கிட இல்லாமல் சேவை நோக்கோடு இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு விவசாய பெருமக்கள் பங்கெடுக்கணும். இதனுடைய நடவு முறைகள், பராமரிக்கிற முறைகள், இதனுடைய விலை மதிப்பு, மார்க்கெட்டிங் வசதி, இப்போ மார்க்கெட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. இருந்தாலும் 1 டன் 25 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இதை விலை போகுதோ இல்லையோ, பட்ட தேக்கு நம்ம வேங்க இதை மாதிரிப்பட்ட மரங்களோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி மார்க்கெட்டு இருக்குது. நம்ம 25 லட்சம் டன்னு 25, ஏன்னா இன்றை தெரியும் நம்ம கடத்தல் மரம் கடத்தல் மரம்னு சொல்லிட்டு அங்கங்கே நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய தமிழ்நாடு சி மினிஸ்டர் அவர்களிடம் நம்ம இதை வந்து நிரந்தர மார்க்கெட்டு வேணும் விவசாய பெருமக்கள். ஏன்னா நிறைய பேர் இதை நடவு செய்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாமல் கூட சில விவசாய பெருமக்கள் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு அது ஒரு 20-25 வருஷம் ஆனால் தான் உள்ளே வந்து வைரம் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுடைய வனவியல் அலுவலர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து உங்களுடைய அந்த பதிவு எண்ணை சிட்ட அடங்கல் அந்த ஸ்லாட் நம்பர் கொடுப்பாங்க அரசாங்கம், அதை வைத்து நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டும் நீங்கள் செய்யலாம். இது வந்து மார்க்கெட்டு வசதி இருக்குது, பட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி 25 லட்சம் 50 லட்சம் டன்னுக்கு வேணும்னு சொன்னால் அது மார்க்கெட் இல்லீகல் மார்க்கெட்டாக தான் போயிட்டுருக்கு. இதை சுமக்லிங் ட்ரீஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இன்னும் வெகு விரைவில் இதுக்கு வந்து நிரந்தர மார்க்கெட்டு கிடைக்கிது. ஆக விவசாய பெருமக்களை தயவு செய்து உங்கள் தகுதிக்கேற்றவாறு இந்த கண்டுகள் 5, 10, 100, 1000, 5000 கண்டுகளை நீங்கள் நடவு செய்ய ஒரு ஏக்கருக்கு மினிமம் 6-7 அடிக்கு ஒன்று நடவு செய்யுங்க. அதை மாதிரிப்பட்ட மரங்களுக்கு மினிமம் 1.5 டன் to 1 டன் குறையாமல் கிடைக்கும் ஒரு 20-25 வருஷத்தில். நிச்சயமாக 25 லட்சம் போகாட்டு கூட அதில் அரைப்பங்கு வச்சா கூட ஒரு மரம் வந்து 10 லட்சம் ரூபான்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லையா? நம்ம 20-25 வேறு எந்த மரம் வந்து 10 லட்சம் ரூபா நம்ம போகுது? அப்போ ஒரு நிரந்தர விலை மதிப்பு இதுக்கு கிடைக்கும் என்று கூறி விவசாய பெருமக்கள் இதை மார்க்கெட்டை பற்றி கவலைப்பட வேணாம், வெகு விரைவில் நிரந்தர மார்க்கெட்டு வரும் என்று கூறி நாம் அனைவரும் மரப்பயிர்களில் முதன்மையான மரப்பயிர். ஏன்னா இந்த செம்மரத்துக்கு வந்து இன்னொரு தகுதி உண்டு, என்னன்னு சொன்னால் இடியை தாங்குகிற சக்தி, மின்னலை தாங்குகிற சக்தி, மெடிசின் தயாரிக்கிறது, ப்ரெஷர் மாத்திரை. ஜப்பான் சைனாவுக்குன்னா ஹெவி டிமாண்ட் இருக்குது. இப்போ நம்ம இன்னும் சர்வே ஏன் ஓப்பன் மார்க்கெட் அவங்க பண்ணேன்னு சொன்னால் அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நமக்கு தமிழ்நாடு உள்ளூரில் இதுக்கு நிறைய நமக்கு டிமாண்ட் நமக்கு தேவைப்படுது. இதனால் எல்லாத்தையும் வெட்டி கடத்தல் பண்ணால் நம்ம உள்ளூர் டிமாண்டு குறையும் என்பதற்காக தான் அவங்க இதை இன்னுமே வந்து ஓப்பன் மார்க்கெட்டு கொடுக்காம க்ளோஸ் மார்க்கெட்டாக வச்சுருக்காங்க. ஆக வெகு விரைவில் உற்பத்திகள் இப்போ நிறையா பெருகிடுச்சு. ஆகையால் இது வெகு விரைவில் இது ஓப்பன் மார்க்கெட்டு வரும் என்று கூறி இதனுடைய அனைத்து பகுதிகளும் நமக்கு பயன்படுது, மெடிசினாக பயன்படுது, மரப்பொருட்கள், அழகு பொருட்கள், சாமான்கள், கலை நியமிக்க பொருட்கள். இதை மாதிரி நீங்கள் நெட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இதனுடைய பயன்பாடுகள் நிறைய இருக்கு. ஆக விவசாய பெருமக்களே, அன்பான ஒரு அருமையான மரப்பயிர், முதன்மையான மரப்பயிர், சந்தனத்துக்கு அடுத்தபடியாக லாபம் லட்சம், சமுதாயத்தை பாதுகாத்து சுத்தமான காற்றை உற்பத்தி செய்கிற, வீட்டில் இருந்தால் நிச்சயமாக நோயே வராது, மின்னல் வராது, இடி தாங்கி நம்முடைய கதிர்வீச்சுகளை எல்லாம் தடப்பணும். ஆக வீட்லேயும் இதை சைனா ஜப்பான் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னால், வீட்டுக்கு முன்னாடி அங்கே அவங்க நடவு செய்கிற மரங்களை பார்த்தேன்னு சொன்னால் செம்மரம் தான். இதுக்கு வடிகால் வசதி தேவை, தண்ணி இதுக்கு அளவாக போதும். மலைப்பாங்கான ஏரியா, வறட்சி பூமி, எல்லா பகுதிகளிலும் இதுக்கு தண்ணியும் அளவாக தேவைப்படும். இது ஏன்னு சொன்னால், ஏன் நம்ம இந்த அளவுக்கு இதை வளர்த்து கொடுக்கன்னு சொன்னால், இது ஆரம்பத்தினுடைய இதனுடைய வளர்ச்சித்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் இது வேகமாக வளரும். இப்போ இது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேற்பட்ட கன்று நம்ம இப்போ பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு 6 மாத கன்றுகளை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி 3 மாத கன்று, 2 மாத கன்றுகள் அனைத்தும் பசுமை பூமியில் அந்த விலைக்கேற்றவாறு கிடைக்கும். ஆகையாக இனிமேல் சந்தன கன்று செம்மரத்துக்காக நீங்கள் அலைய வேண்டாம். பசுமை பூமியை தொடர்பு கொண்டு குறைந்த விலையில் நிறைவான மகசூ மட்டும் பராமரிக்கிற முறை, தொழில்நுட்ப மார்க்கெட்டி வசதி எல்லாமே நம்ம பசுமை பூமி செய்து கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீவர்ஸ், இதுவரைக்கும் நமது பசுமை பூமியின் சேர்மன் லயன் டாக்டர் டி நடராஜன், பிஎஸ்சி அக்ரி, பிஹெச்டி யூஎஸ்ஏ, செம்மரத்தை பற்றி பேசினதை பார்த்தோம். நமது பசுமை பூமியில் 2 லட்சத்திற்கு மேலான செம்மரக்கன்றுகள் விற்பனைக்கு உள்ளன. 2 மாதம் முதல் 2 வருட வரையிலான செம்மரக்கன்றுகள் கிடைக்கும். விவசாய பெருமக்கள் உற்பத்தி விலைக்கே வாங்கி பயனடையலாம். மேலும் உங்களுக்கு செம்மரம் நடவு வளர்ப்பு முறை சம்பந்தமான தகவல்கள் தேவைப்பட்டால் எங்கள் பசுமை பூமியின் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8778317552, 9360016745.